சிவாயநமம் திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் சிவபோக சாரம் என்னும் நூலில் இருந்து 57வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். அறிவு நீ என்ன அறிந்து அறிந்து மாயை செறிவு நான் என்று சேர்ந்தால் அறிவு தெரிந்திடுமோ? இன்ப சுகம் சேர்ந்திடுமோ? நின்னை பிரிந்திடுமோ சென்மப்பிணி? இன்றைய பாடல் அறிவுறுத்திய ஒரு மாணாக்கன் மீண்டும் மீண்டும் வாசனாமலம் தாக்கி அதிலேயே அழுந்தி இருந்தால் என்ன நிகழும்? அதாவது உண்மையாகவே கிடைக்க வேண்டிய ஒரு பொருள் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியாக தொக்கி நிற்க வைக்கிற மாதிரி ஒரு சிந்தனைக்குரிய கேள்வியாக நமக்கு கொடுத்து அருள் செய்கின்றார் குருநாதர். இதில் பாருங்க, அறிவு நீ என்ன அறிந்து அறிந்து என்கின்றார். அதாவது நாம் யார் அப்படின்னு ஒரு நீ யார் அப்படின்னு ஒரு கேள்வி, ஏன்னா இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹூ எம் ஐ அப்படின்ற அந்த ஒரு கேள்வியில் தான் நிறைய வெளிநாட்டவர்கள் வந்து நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் வந்து ஈடுபட்ட காரணம். ஏன்னா ஹூ ஆம் ஐ அப்படிங்கிறதுக்கு வந்து பதில் வேறு எங்கேயுமே இல்லை. அந்த ஹூ ஆம் ஐ அப்படிங்கிற தனியான ஒரு கேள்வி கேட்கணுங்கிற அளவுக்கு கூட மேல்நாட்டில் வந்து அந்த அந்த ஞான செய்திகள் வந்து வளராமலே இருந்தது. அப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டில் அது இருந்ததுனால அவர்கள் நிறைய பேர் தமிழ்நாட்டுக்கு வந்து இன்றைக்கும் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் ஆசிரமம் அமைச்சு அதிலேயே இருந்து இது என்ன கேள்வி அப்படிங்கிறதுக்கும் அந்த கேள்விக்கான பதிலை தேடுறதுலையும் இருக்கிறத நாம் இன்றைக்கும் பார்க்குறோம். அப்போ நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டால் நான் அறிவே மயமானவன் அப்படிங்கிற ஒரு பதில் தான் நமக்கு பெருமான் இறுதியாக கொடுக்க இருக்கின்றார். இந்த அறிவு என்று சொல்லப்படுவது நாம் இன்றைக்கி படிக்கிற படிப்புனால் வர்ற அறிவா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா படிக்கிற அறிவு அப்படின்னா நாம் பார்த்தோன்னா நம்ம எந்த அளவுக்கு வேணாலும் படிச்சிருக்கலாம். அதாவது மாஸ்டர்ஸ் வச்சுருக்கலாம், பிஹெச்டி வச்சுருக்கலாம். உலகியல் கல்வி நமக்கு எதை கொடுக்குது அப்படின்னா மனசை அலைப்பாய தான் வைக்கிறதே ஒழிய ஒரு நிலைப்படுத்துவதற்கு பயன்படுவது கிடையாது. அது நம்ம இன்றைக்குள்ள காலகட்டத்திலையும் பார்க்குறோம். நிறைய படிச்சிருக்கிறோம், ஆனால் மனசை வந்து ஒரு நிலைப்படுத்த முடியாமல் தவிக்கிறதை இன்றைக்கும் பார்க்குறோம். படிப்புன்னா புத்தக கல்வியே இல்லாமல் இருப்பாங்க நிறைய பேர். ஆனால் அவங்களுக்கெல்லாம் வந்து மனம் அப்படியே அமைதியாக லயிக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா சிவபெருமான் அறிவாக இருந்து அங்கே அறிவாக உணர்த்துகின்றான். அதாவது எந்தெந்த உடல் இந்த உயிர் எடுக்கின்றதோ அந்த அறிவுக்கு உள் நின்று பெருமான் உணர்த்துகின்றான். ஒரு மனிதனுடைய அறிவில் நின்னான்னா மனிதனுடைய அறிவு எந்த அளவில் இருக்குமோ அந்த அளவில் தான் இருக்கும். யானை என்றால் அதன் அளவில், அந்த அறிவின் அளவில் பெருமான் நின்று உணர்த்துகின்றான். ஆக உண்மையாகவே நாம் யார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்து அறிவு நீ என்றதை அழகாக நமக்கு குருநாதர் உணர்த்துகின்றார். தீக்கையின் மூலமாக நமக்கு அதை உணர்த்துகின்றார். அதை பாருங்க, அடுத்தது அறிந்து அறிந்து என்கின்றார். அது என்ன ரெண்டு தடவை அறிந்து அறிந்து அப்படின்னா, முதல் தடவை அறிவது என்பது நாம் இன்றைக்கி சொல்கிறோம்ல தியோரிட்டிக்கலாக தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல வந்து நாம் கலைஞானமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று படிக்கணும், படிக்கும்போதோ இல்லை கேட்கும்போதோ நம்மளுக்கு ஓ இப்படியெல்லாம் இருக்கா. இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் நாம் யாராவது சிவபெருமானை பார்த்துருக்குறோமா அப்படின்னா தியோரிட்டிக்கலாக நம்மளுக்கு தெரியும். கலைஞானத்தின் வழியாக சிவபெருமான் இப்படி இருக்கின்றார். அதாவது அவர் வந்து ஒரு காலை தூக்கி வச்சுட்டு நடனமாடிக்கிட்டே இருக்கிறாரு, தலையில் வந்து கங்கை வச்சுருக்கிறாரு, கழுத்தில் பாம்பு வச்சுருக்கிறாரு, நெற்றிக்கண் உடையவர், நீலகண்டம் உடையவர். இது எல்லாமே நாம் கலைஞானமாக தெரிஞ்சிருக்கிறோமே ஒழிய பெருமானை நாம் அனுபவித்தோமா என்றால் கேள்விக்குறிதான். ஆக அறிந்து அறிந்து அப்படிங்கிறது முதலில் கலைஞானமாக தெரிந்து பிறகுதான் பெருமானின் துணையோடு உண்மையான ஞானத்தோடு நாம் தெளிய முடியும். அதனால தான் இங்கே தெளிந்து தெளிந்து என்று இரண்டு தடவை அதை சொல்லுகின்றார். இன்னொன்று கேட்டல் சிந்தித்தல் அந்த நான்கு நிலைப்பாடுகளையும் இங்கே நாம் நினைவு கூறத்தக்கது. முதல்ல கேட்கணும், அதுக்கப்புறம் அதை பற்றி சிந்திக்கணும், அப்புறம் தெளியணும், அதுக்கப்புறம்தான் நிட்டை கூடணும். இந்த நான்கும் நிகழ வேண்டும். நிகழ்ந்தால்தான் அறிவு நான் என்பது புரியும். சரி, புரிஞ்சதுக்கப்புறம்
இதெல்லாம் தெரிந்த பிறகும் மாயை செறிவு நான் என்று சேர்ந்தால், ஏன்பா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கிற, இத்தனை திருமுறை படிக்கிற, இத்தனை சித்தாந்த நூல்கள் படிக்கிற, இது எல்லாத்தையும் உணர்ந்த பிறகும் இந்த மாயாமல காரியங்களே நான் என்று அதிலேயே சென்று ஒரு உயிர் அழுந்துமானால், இதுக்கு தான் நாம் வந்து பெருங்காய டப்பா வாசனையை வந்து நாம் எடுத்துக்காட்டு சொல்கிறது. அந்த பெருங்காயம் தீர்ந்த பிறகும் அதில் அந்த வாசனை எப்படி இருந்து கொண்டே இருக்கின்றதோ அதுபோல நமது அந்த வாசனா மலம் என்று சொல்லப்படுவது ஆணவ மலத்தின் பாசத்தின் காரணமாக, வினையின் காரணமாக நாம் சில விஷயங்களை செய்தது அது அப்படியே அதே நிலை, அதாவது ஹேபிச்சுவேஷன்னு சொல்லுவோம் தெரியுமா, பழக்கமாகிவிட்டது. பழக்கத்தின் காரணமாக மீண்டும் மீண்டும் அந்த தவறுகள் செய்ய நினைத்தால், அதான் கேட்கிறார் ஆசிரியர், நீங்க இந்த மாதிரி செய்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உனக்கு உண்மையாகவே கிடைக்க வேண்டியது என்ன? அறிவு தெரிந்திடுமோ? அறிவு தெளிவு பெற்று விடுமா? மீண்டும் மீண்டும் இந்த மாயையில் மயங்கினால், தனுக்கரண புவனபோகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த விஷயங்களிலேயே நாம் அழுந்தி நிற்கின்றோம் என்றால் நமக்கு அறிவு தெளிவு கிடைக்குமா? இன்ப சுகம் சேர்ந்திடுமா? அதாவது உலக போகத்தினால் நமக்கு கிடைக்கின்ற இன்பம் இன்பமே இல்லை என்பதை நாம் நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம், இன்றும் அனுபவித்தும் வருகின்றோம். ஒரு விஷயத்தினால இன்னைக்கு கிடைக்கிற இன்பம் அதே விஷயத்தினால நாளைக்கு அது துன்பமாக வருகின்றதை நாம் இன்றளவும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது உடையாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், சுவாசிக்கின்ற விஷயமாக இருக்கட்டும், நுகர்பொருள் அனைத்துமே இன்று இன்பத்தை கொடுப்பது நாளை துன்பமாகத்தான் வந்து நிற்க வேண்டிய ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம். ஆக இன்ப சுகம் என்று சொல்லப்படுவது சிவபெருமானின் திருவடி இன்பம் மட்டுமே என்பதை மறந்துவிடக்கூடாது. அடுத்தது, நின்னை பிரிந்திடுமோ சென்ம பிணி? அதாவது மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கின்ற இந்த பிணி, பிணி என்று சொன்னப்படுவது பிணிக்கப்பட்டதால் அது பிணி. பிணிக்கப்பட்டது என்றால் நம்மோடையே அழுந்தி இருப்பது. இந்த ஜென்ம ஜென்மமாக நாம் பிறந்து இறந்து வந்துட்டிருக்கிறோமே, இந்த பிணிப்பில் இருந்து நாம் வெளியில் வர முடியுமா என்ற ஒரு கேள்வியை கேட்டு நிற்கின்றார் நமக்கு குரு முதல்வர். அதாவது ஒரு உயிருக்கு 84 லட்ச யோனி பேதங்களாம், 84 லட்ச யோனி பேதங்கள். ஒரு புழுவாயிருந்து யானை குரங்கு எப்படிப்பட்ட ஒரு ஜென்மமாக இருந்தாலும் 84 லட்ச யோனி பேதத்தில் 7 வகை பிறப்பு, ஊர்வன, நீர்வாழ்வன, பரப்பன இப்படின்னு தேவர் மனிதர் என்று சொல்லி 7 விதமான பிறப்புகள், நாம் பறவையாக பிறந்திருக்கிறோம், ஊர்வனவாக கடல் வாழ் நீர்நிலைகளில் இருக்கும் உயிர்களாக, இப்படி பல உயிர்களை நாம் எடுத்திருக்கின்றோம். என்னை அதான் நமக்கு வந்து அற்புதமான ஒரு பாட்டு இருக்குது, என்னை பெத்து பெத்து எங்கள் அம்மா உடல் சலித்து போயிட்டா, பிறந்து பிறந்து நான் எனக்கு போர் அடிக்க மாட்டேங்குது, ஆனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து, ஏன்னா எத்தனை தாய்மார்களை நாம் கஷ்டப்படுத்தியிருக்கோம் ஒவ்வொரு தடவையும் பிறக்கும் போது, என்னை படைத்து படைத்து பிரம்மனுக்கே போர் அடிச்சு போச்சு, ஆனால் நமக்குத்தான் இன்னும் வந்து அந்த அறிவு வராமல் மீண்டும் மீண்டும் பிறவிக்கான வழியவே தேடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பாடலையும் நாம் நினைவு கூறத்தக்கது. அதே மாதிரி போற்றுப்பகருடை என்ற நூலில் பார்த்தீங்கன்னா யமதர்ம ராஜா வந்து கோபத்தில் வர்றாராம். அவர் என்ன கோவம்னா, இன்னுமா உனக்கு அறிவு வரலை, உனக்கு மனித பிறவி என்று கொடுத்ததே இந்த பிறவியில் இருந்து நீங்குவதற்குத்தானே, இன்னும் உனக்கு அது தெரியாமல் மீண்டும் பாவத்தை செய்துட்டு இங்கே வந்து தொலைச்சிருக்கி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த எரிச்சல், அதாவது ஒரு தப்பு செய்தால் மீண்டும் மீண்டும் தப்பு செய்தால் நம்மளுக்கு அவ்வளோ கோபம் வரும் இல்லையா, யமதர்ம ராஜாவுக்கு நம்ம மேலே அத்தனை கோபம் வருதான், உனக்கு அறிவே வராதா ச்சே அப்படிங்கிற மாதிரி அந்த போற்றிப்பகரோட எடுத்து படிக்கும்போது நமக்கே, ஐயோ நான் இப்படி ஒரு கேவலமான தப்பை திருப்பி திருப்பி செய்துட்டு இருக்கிறேனா அப்படின்னு ஒரு ஒரு குற்ற உணர்வு நமக்கு கொடுப்பதாக அது அமையும். ஆக இந்த பிறவி என்று நமக்கு கொடுக்கப்பட்டது, 84 லட்ச யோனி பேதத்தில் மனித பிறவி என்று கொடுக்கப்பட்டது எதற்காக அப்படின்னா, நாம் பெருமானின் திருவடியை அடைவதற்காக. ஆனால் அதை மறந்துவிட்டு மீண்டும் பிறவிக்கு வருவதற்காக நாம் எல்லா ஆயத்தமும் செய்தால் இது நியாயமா, இது தர்மமா என்று நமக்கு அழகான ஒரு கேள்வியாக கேட்டு நிற்கின்றார் குரு முதல்வர். அதங்க பாருங்க, மாயை செறிவு நான் என்று சேர்ந்தால் அறிவு தெரிந்திடுமோ? மாயை செறிவு நான் என்று சேர்ந்தால் இன்ப சுகம் சேர்ந்திடுமோ? மாயை செறிவு நான் என்றென்று சேர்ந்தால் நின்னை பிரிந்திடுமோ சென்ம பிணி என்று கேட்டு
அறிவு நீ என்பதை மறந்துவிடாதே. முற்றிலுமாக உன் அறிவில் நின்று உனக்கு உணர்த்தி கொண்டிருப்பது சிவபெருமான் என்பதை மறந்துவிடாதே. அந்த நினைப்போடு பெருமானின் திருவடிகளிலே இருக்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தை நாம் வைக்க வேண்டும் அல்லவா என்று அற்புதமான ஒரு அறிவுரையாக சொல்லி அருள் செய்கின்ற பாடல் இன்றைய பாடல், 57வது பாடல். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.